ஸோ ஹே காய்ஸ், நான் தான் வாட்ச் யுவர் பேக். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஓன் வாய்ஸில் வந்துருங்க வீடியோவுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஃபோன் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் ப்ரூஃப், ஐ மீன் எப்படி எல்லா செட்டிங்ஸும் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஹெட் விழுது, தென் நான் சொல்கிற செட்டிங்ஸை செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹெட் விழுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் அந்த வீடியோ சென்ட் பண்ணுறேங்க, ஐ மீன் ஷேர் பண்ணுறேங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவை நான் வந்துட்டு கட் பண்ணாமல் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏதாச்சும் கதை பண்ணுறேன்னா இல்லை என்னென்னு. ஸோ காமிக்கிறேன், இருங்க டைமோடு காமிக்கிறேன். 6:37 ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் என் செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன், எப்படி டீஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும்னு. எதாவது டீஃபால்ட் செட்டிங் ஆட்டோ ஸ்கேனிங் இதெல்லாம் வந்து 1 இருக்கும், லூப்ஸ் வந்துட்டு 4 இருக்கும், ரீஃபைன் இருக்கும் சரிங்களா, 31 இருக்கும் க்ளோஸ் ஸ்பீட். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த லூப்ஸ்ன்றது வரலன்னு நீங்கள் சரிங்களா, இந்த லூப்ஸோட ஆப்ஷனே எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு என்னோடய லாஸ்ட்டாக ஒரு ஐஃபோன் செட்டிங்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தால் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு என்னென்னா, இந்த ஸ்கேனிங் ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேனிங் ஸ்டைலில் வந்துட்டு சிங்கிள் ஸ்விட்ச் இது மாதிரி தான் மாற்றிட்டீங்கன்னா இந்த லூப்ஸ்ன்றதே போயிடும், ஓகேங்களா? தெரியுதா, லூப் சைடெலாம் வருங்களா? ஸோ இது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேனிங்கில் இவங்க, அப்போ தான் அந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, லூப்ஸ்ன்ற ஆப்ஷனே வரும், ஓகே? ஸோ நான் இப்போ வந்துட்டு காமிக்கிறேன், எல்லாமே டீஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது. டீஃபால்ட்டில் இருக்கப்போ ஹெட் விழுதா விழியான்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டில் இருக்கப்போ எப்படி ஹெட் விழுது, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஹெட் விழுதுன்னு பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. M1 007 டெசர்ட்லாம் நல்லா வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியும், பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமான ஒரு விஷயங்க, வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்டருந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்துட்டு இதை மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ண முடியும். இப்போ நான் இந்த வீடியோ போடுறது வந்துட்டு இதை பார்க்குற 100% ஐஃபோன் யூஸர் எல்லாருக்கும் செட் ஆகுன்றது நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, கான்ஃபிகரஸ்டாக பர்ஃபெக்டாக அப்படி இப்படின்னு எதோ போட்டிருப்பாங்க. அது நமக்கு முக்கால்வாசி வீடியோவோட செட்டிங்ஸும் நம்ம செட் ஆகாது. ஒரு நாள் பார்த்தா ஆர்டர் அப்போ நல்லாயிருக்கும், அடுத்த நாள் பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நான் எதுலாம் நல்லா இருக்குது, நான் பார்த்து எடுக்கிற எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, செட் ஆகுதுன்ற எல்லா செட்டிங்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் நான். ஸோ அது மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தானே அது மாதிரி வீடியோ பண்ண முடியும். நான் லாஸ்ட்டாக போட்ட ஐஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஒரு 850 வியூ சம்திங் போயிருக்கு. நான் மொத்தமாக எல்லா வீடியோக்கும் வந்து 150-250 சம்திங் தான் வரும். ஸோ அந்த வீடியோக்கு அதிகமாக போனதுனால தான் நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு மேக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் வந்துச்சு, நான் மட்டுமே தானே அடுத்த ஐஃபோன் வீடியோ போட முடியும். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த எய்ம் போர்ட் எப்படி செட் பண்ணலாம், எய்ம் போர்ட் மேக்ரோ எப்படி செட் பண்ணலான்றதை பற்றி நான் பேசலான்ருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும், நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஐஃபோன்ஸில் வந்துட்டு, நிறைய நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம பண்ணலாம் ஃப்ரீ ஃபயருக்கு. ஸோ அது எல்லாமே வேணும், இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸு எல்லா ஐ மீன் எல்லா ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஸோ நான் அப்போ தான் நிறைய வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கேவலமாக வந்ததுன்னு கேம் ப்ளே டீஃபால்ட் செட்டிங்ஸ்லாம்னா. நான் இப்போ வந்துட்டு செட்டிங்ஸ் மாற்றணும், பார்த்துக்கோங்க இதுதான் செட்டிங்ஸ் மாற்றணும், ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ்லாம் இப்போ மாற்றினதுக்கப்புறம் கேம் ஆடுறப்ப எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இதை பார்த்துட்டு கரெக்டாக இதே செட்டிங்ஸ் வச்சுருங்க. மெயின் திங் நான் ஒன்று சொல்கிறேன், சரி எதோ ஒன்று மாற்றி பார்க்கலாம்டா அப்படின்னு நீங்கள் எதாவது மாற்றினீங்கன்னா, நான் டெஸ்ட் பண்ணதில் சொல்கிறேன், இது மாதிரி மாற்றுறப்போ சம்டைம்ஸ் அது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் போயிடும், அந்த ஹெட்டே விழாது, இது ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகும் பாடியிலே, அது மாதிரிலாம் ஆகும். ஸோ வந்துட்டு என்ன வைக்கிறோன்னா அதை கரெக்டாக பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி வைங்க, கண்டிப்பாக ஹெட்டு விழும். ஸோ பாருங்கள் பாருங்கள், இதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு, நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கேம் பிளேயில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். M1 AA7 அதுக்கப்புறம் டெசர்ட்லலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். எவ்வளோ டெசர்ட்டில் அடிக்கிறப்போ எவ்வளோ க்ளீன் ஹெட் விழுது பாருங்கள். தென் M1 AA7 பாருங்கள், ப்யூர் ஹெட்லாம் நிறைய ஈஸியாக விழுவும். ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் மறக்காமல் இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணுறோம் அப்படின்னு தோணும். ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆடுங்க. ஆடிட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.